யோக பயிற்சி என்பது நமது உடலை பல கோணங்களில் சுருக்கி செய்யும் ஒரு ஆசன முறையாகும். இதை தினமும் நாம் செய்வதன் மூலமாக உடலையும் மனதையும் சேர்த்து நல்ல ஆரோக்கியத்தை நாம் பெற முடியும். தினமும் யோக பயிற்சி செய்வதன் மூலமாக வந்த நோயை கட்டுப்படுத்தவும் முடியும், இனிமேல் நோய் வராமல் இருக்க தடுக்கவும் முடியும். அப்படிப்பட்ட யோக ஆசனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம எந்த ஆசனத்தை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமவிருத்தி பிராணாயாமம், அந்த ஆசனத்தை தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பொதிகை நண்பர்களுக்கு வணக்கம். நம்முடைய இந்திய யோக மரபிலும் சரி, ஆயுர்வேத மரபிலும் சரி, இந்த உடலை பகுக்கும் பொழுது, இந்த உடல் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசும் பொழுது மிக முக்கியமாக சொல்லக்கூடியது நாடிகள் என்று சொல்லக்கூடிய, இல்லது இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸில் சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட சிமிலர், நேரடியான அர்த்தம் இல்லாட்டா கூட க்ளோஸ் டு அப்படின்னு சொல்ல முடியாது, பக்கத்தில் வரக்கூடிய ஒரு கருத்தாக்கம் என்ன அப்படின்னா நாடிகள்னு சொல்லக்கூடிய நர்வ் சிஸ்டம். ஒருவர் ஒரு பயிற்சியை செய்யும் பொழுது இந்த மூன்று நிலைகளிலும் அவர் அடைவது சமநிலையைத்தான். ஒரு இடகலை என்று சொல்லக்கூடிய அல்லது பாராசிம்பத்தட்டிக்னு சொல்லக்கூடிய இடது பக்க நரம்பு மண்டலம் வீக்காக இருக்குன்னு ஒருத்தருக்கு வச்சுக்கோங்க, எப்போதும் ஒரு படபடப்பு மனதளவிலும் உடல் அளவிலும் இருந்து கொண்டே இருக்கும். அவர் பயிற்சிகள் மூலமாகத்தான் அது சரி செய்ய முடியும். சரி, வலது பக்கம் இருக்கக்கூடிய பிங்களை அப்படின்னு சொல்லக்கூடிய, பிங்களா நாடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்பதட்டிக் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதோட வேலை என்ன அப்படின்னா உங்களுடைய அட்ரினல் கிளாண்ட், நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் ஓடி ஆடி வேலை செய்வதற்கும் ஒரு அவசரமான காலகட்டத்தில் அங்கே இருந்து சண்டை போடுவதா அங்கிருந்து ஓடி விடுவதா போன்ற ஃப்ளைட் அண்ட் ஃப்ளைட் மெக்கானிசம்னா சொல்கிறாங்க இல்லையா, இது அனைத்தையும் தீர்மானிக்கக்கூடியது உங்களுடைய வலது பக்க நரம்பு மண்டலம். இந்த பயிற்சியோட பலன்கள் என்ன அப்படின்னா, இந்த 72,000 நரம்புகளில் மிக முக்கியமான நரம்பு வகைகளாக சொல்லக்கூடியது 96 விதமான வகைகளான நரம்புகள். அப்போ பயிற்சி கொடுக்கக்கூடியது இந்த நரம்பு மண்டலத்தை மிகச்சரியாக தூண்டுதல், தூண்டுவது மட்டுமின்றி அதை ஒரு அழிவு சார்ந்த நிலைக்கு அழைத்து செல்லாமல் இருத்தல், அதுதான் இந்த பயிற்சிகளோட நோக்கமே. அப்போ ஒரு ஆசனா பண்ணினாலும் சரி, நீங்கள் பிராணாயாமம் பண்ணினாலும் சரி, தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய மூன்று நரம்பு மண்டலத்தையும் ஸ்ட்ரென்தன், அதை வந்து திடகாத்திரமாக மாற்றிக்கிட்டே வரீங்க. அப்போது ஒரு வஜ்ராசனம் அப்படின்னு ஒரு நிலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த வஜ்ராசனத்தில் நீங்கள் உட்காரும்போது என்ன நடக்குது யோசிச்சு பாருங்கள். வஜ்ராசனம்ங்கிறது ரெண்டு கால்களையும் பின்புறமாக மடித்து உங்களுடைய தொடை மேலே இருக்குமாறு உட்காரக்கூடிய ஒரு நிலை. நாம் ஏற்கனவே நிறைய முறை அதை பார்த்துருக்கிறோம். இந்த வஜ்ராசனம் வஜ்ர நாடின்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நாடி நரம்பு மண்டலத்தை தூண்டுகிறது. அதன் மூலம் அவருக்கு டைஜஷன் நல்லா நடக்குது, மனதில் ஒரு அமைதி உண்டாகுது. இப்படி ஒவ்வொரு நரம்பு மண்டலத்தையும் தூண்டுவது மிகச்சரியாக, அதில் இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்துவது பயிற்சிகளின் நோக்கமாகவே இருக்குது. அப்போது இந்த மூச்சு சார்ந்த பயிற்சிகள் வரும்போது நாம் பல்வேறு பயிற்சிகள் பார்த்துக்கிட்டே வரோம், பிராணாயாமம் சார்ந்த பயிற்சிகள் பார்க்குறோம். அதில் முக்கியமாக இன்றைக்கி சமவிருத்தி பிராணாயாமம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று விதமான நரம்பு மண்டலத்தையும் சமன் செய்யக்கூடிய ஒரு பயிற்சியை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அதற்கு நீங்கள் மிக இலகுவான சுகாசனம் என்னும் நிலையில் அமர்ந்து உங்களுடைய கைகளை மடியின் மீது சும்மா வச்சுக்க வேண்டியதுதான். நீங்கள் கவனிக்க வேண்டியது கண்களை மூடி மூக்கின் நுனி பகுதியை மட்டும்தான். பயிற்சி தான் தொடங்குது, இன்னும் பயிற்சிக்குள்ளே நாம் போகலை. கண்கள் மூடி மூக்கின் நுனி பகுதியை கவனித்தால் தெரியும், ஒன்று மிக வேகமாக மூச்சு இயங்கிக் கொண்டிருக்கும், அல்லது மிக சரியாக அல்லது மிக ஸ்லோவாக மெதுவாக இயங்கிக் கொண்டிருக்கும். முதலில் இரண்டு நாசித்வாரத்தின் வழியாக மூச்சை மெதுவாக உள்ளே இழுக்க வேண்டும். எவ்வளோ நேரம் இழுக்கலாம் அப்படின்னா 3 நொடிகள் போகிறோம். 3 நொடிகள் அல்லது 5 நொடிகள் வரைக்கும் நிறுத்தி நிறுத்தி இல்லாமல் ஒரே மூச்சாக, சீரான மூச்சாக உள்ளே இழுத்து உடலின் உள்ளே அடுத்த 3 அல்லது 5 நொடிகளுக்கு மூச்சை உள்ளே தங்க வைக்கலாம். எங்கே தங்கியிருக்கும் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா தொண்டை பகுதியிலையும் நெஞ்சு பகுதியிலையும் இந்த மூச்சு போய் அப்படி தங்கியிருக்கும். ஏன்னா நீங்கள் உள்ளே பிடிச்சி வச்சுருக்கீங்க மூச்சை. நீங்கள் உள்ள மூச்சு இழுக்கும்போது 3 நொடிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ள மூச்சை நிறுத்துறதும் அதே 3 நொடிகள் தான் இருக்கலாம். அதனால் இதுக்கு பேர் சமவிருத்தினே பேர், சமமாக இருத்தல்னு அர்த்தம். அப்போ உள்ள 3 நொடிகள் மூச்சை நிறுத்தி விட்டு 3 நொடிகள் மெதுவாக மூச்சை வெளியே விட வேண்டும். இப்போ மூச்சு வெளியில் போயாச்சு இல்லையா, மூச்சு வெளியில் போன உடனே உங்கள் வயிற்றுப்பகுதி லேசாக உள் நோக்கி சுருங்கியிருக்கும். அந்த நிலையில் மறுபடியும் மூச்சை நிறுத்தி விட வேண்டும். வெளியையும் மூச்சை விடக்கூடாது, உள்ளையும் மறுபடியும் இழுக்க வேண்டாம். இந்த நிலையில் ஒரு 3 அல்லது 5 நொடிகள் அப்படியே இருக்கலாம். சிலருக்கு சஃபகேஷன், ஒரு மூச்சு திணறல் போல ஒரு நிலை உண்டாகும். அப்போ அவ்வளோ நேரம் இருக்க வேண்டாம்னு அர்த்தம். அப்போ மூச்சு உள்ளே இழுக்கும் போதே 3 நொடி, மூச்சை உள்ளே தக்க வைத்தல் 3 நொடி, மூச்சை வெளியே விடுதல் 3 நொடி,
மூச்சு வெளியே சென்ற பின் மறுபடியும் வெளியே மூச்சை தங்க வைத்தல் 3 நொடி, இது அரை வட்டம். மறுபடியும் 2 நாசித்வாரம் வழியாக மூச்சு உள்ளிழுத்தல், உள்ளே மூச்சை நிறுத்துதல், மூச்சை வெளியே இடுதல், மறுபடியும் 3 நொடிகளோ அல்லது 5 நொடிகளோ மூச்சை தக்க வைத்தல். இது எத்தனை முறை பண்ணலாம் அப்படின்னா, வெறும் 10 முறை மட்டும் நீங்கள் பண்ணாலே முதலில் நடைபெறக்கூடியது ஏதோ காரணத்தினால உடல் முழுவதும் ஒரு லைட் வெயிட், இலகுவான ஒரு தன்மைக்கு மாறிடும். எந்த காரணமும் இருக்காது. என்ன காரணம்னா, மிகச்சீராக இந்த நரம்பு மண்டலத்துக்கு, இந்த நியூரோபாத் அல்லது இந்த நியூரோ சிஸ்டத்துக்கு எங்கெல்லாம் ஆக்சிஜனேஷன் பிளட் தேவைப்பட்டதோ அது இந்த பயிற்சியின் மூலமாக மிகச் சமமாக விருத்தி செய்யப்படுகிறது, சென்று சேர்கிறது. 10 முறை இந்த பயிற்சி செய்கிறீங்கன்னு வச்சுங்க, முதல்ல என்ன நடக்கும்னா, முதல்ல உடம்பு லைட் வெயிட்டாக மாறின மாதிரி ஒரு உணர்வு உண்டாகும். சரி, ஒரு வாரம் பயிற்சி பண்ண உடனேயே இந்த பயிற்சி ரொம்ப இலகுவான ஒரு பயிற்சியாகவும் ரொம்ப பிடித்த ஒரு பயிற்சியாகவும் மாறிடும். அப்படி என்ன பண்ணலாம்னா, இந்த நம்பரை அப்படின்னு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு 15 முறை முயற்சி பண்ணி பார்க்கலாம். எப்போ பண்ணலாம்? காலையில் நமக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட பயிற்சிகள் இருக்குது, அதில் உங்களுக்கு பிடித்தமான பயிற்சியாக ஒரு 10 பயிற்சி செய்கிறீங்க, அதனால் காலையில் நேரமின்மை இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்னா, இதே பயிற்சியை மிஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் செய்யக்கூடிய பயிற்சி, வயதானவர்கள், இளைஞர்கள், நடு வயது இருக்கக்கூடியவர்கள், குழந்தைகள், 8 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள், எல்லோருக்குமான பயிற்சியாகத்தான் இந்த சமவிருத்தி பிராணாயமம் இருக்கிறது. அப்போ என்ன பண்ணலாம்னா, கார்த்தால் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஈவினிங் ஆஃபீஸ்லாம் போயிட்டு வந்து டின்னருக்கு முன்னாடி, நீங்கள் ஒரு 8 மணிக்கோ அல்லது 9 மணிக்கோ சாப்பிட போகிறீங்க, நைட்டு வந்து இரவு உணவு உட்கொள்ள போகிறீர்கள் அப்படின்னா, அதற்கு ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தரையில் அமர்ந்து இவன் சோஃபாவில் கூட உட்காந்து செய்யலாம். அமர்ந்து 10 ரவுண்ட் இந்த ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட போங்க. அன்று இரவு உங்களுடைய தூக்கத்தின் அந்த தன்மை இருக்குல்ல, அதை நீங்கள் அனுபவிப்பீங்க. ரொம்ப குவாலிட்டியான, தரமான ஒரு தூக்கம் அன்று உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி மொத்த நரம்பு மண்டலத்தையும், அதுவும் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய மைய நரம்பு மண்டலத்தையும் மிகச் சரியாக இயங்க வைப்பதில் சமவிருத்தி பிராணாயாமம் முக்கியமான ஒரு பிராணாயாமம். மீண்டும் ஒரு பயிற்சியுடன் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.